சக்தியும் பிரம்மாண்ட சக்தியும் ஒன்று இணையும் போது நமோ நாராயணனாகவும் நமோ நாராயணிலிருந்து ஒன்றிலிருந்து பெரிதொன்று தோன்றும் என்று கணக்கியல் படி உலக நியதிப்படி காலச்சட்டத்தின்படி அவன் பிரம்ம தேவனாக விசுரவம் எடுக்கும்போது அண்டத்திலும் கண்டத்திலும் பேரண்டத்திலும் கலக்கும்போது உலகியில் இருக்கின்ற அத்தனை ஜீவங்களையும் அவன்தான் படைக்கின்றான் பிரம்மதேவன். அதில் நீரில் வாழ்வன, வானில் பறப்பன, ஊர்வன, நடப்பன என்கின்ற அத்தனை பேர்களையும் உலகியல் வாழ்க்கைகளையும் அவனே ஸ்தாபிக்கின்றான். அவனே சிவம் என்பது உயிர், சவம் என்பது பிணம். வாழ்க்கையில் முடிந்து மரணத்தில் முடியும் பொழுது அவனே காப்பானன் ஆகின்றான். ஒன்றாம் அறிவு, இரண்டாம் அறிவு, மூன்றாம் அறிவு, நான்காம் அறிவு, ஐந்தாம் அறிவு, ஆறாம் அறிவு என்னும் இந்த பிறவியை படைக்கின்றான். ஐந்தாம் அறிவு கடந்த பின் அவனே ஜீவனில் கலந்து ஆன்மாவில் புகுந்து இது ஆணுமல்ல பெண்ணுமல்ல நித்திய ஜீவ ஒளியாக இருக்கின்ற ஆன்மாவின் சின்ன ஒளி ரூபத்தில் இருக்கின்ற மனிதங்களை படைக்கின்றார். மனிதர்களை படைக்கும் பொழுது அங்கே கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், நித்தியம், சத்தியம், தர்மம், பரிபாலனம், அன்பு, அகிம்சை, அரவணைப்பு, சன்மார்க்கம், சனாதன தர்மம், சமதர்ம கோட்பாடு என்று மனிதர்களை ஜீவர்களை படைக்கும் பொழுது அவன் என்ன ஜாதியில், எந்த மதத்தில், எந்த மொழியில், எந்த கலாச்சாரத்தில், எந்த நாகரிகத்தில் அவன் திளைக்கக்கூடியவனாக மனிதன் ஜீவன் இருக்கக்கூடியவனாக இருக்கும் பொழுது, இங்கே சத்திய தர்மத்தில் இருக்கும் பொழுது, சமதட்ப வெப்பநிலையில் இருக்கும் பொழுது, வெப்பம், மித வெப்பம், அதீத வெப்பம், குளிர்ச்சி, மித குளிர்ச்சி, அதீத குளிர்ச்சியில் முப்பரிமாண சக்தி இயங்கக்கூடிய அத்தனை மனித ஜீவன்களை படைக்கும் பொழுது அந்தந்த சமதட்ப வெப்பநிலைக்கு தகுந்தவாறு உலகத்தில் இத்தனை ஜாதிகளும் வேண்டும், இத்தனை மொழிகளும் வேண்டும், இத்தனை மதங்களும் வேண்டும் என்று கருதித்தான். அவனே ஜீவனாக இருக்கும் போது பரமாத்மாவின் கட்டளையாக இருக்கின்ற பொழுது அவனே ஜீவன் என்கின்ற ஒரு சொல்படி அவனே எல்லா பலனையும் அனுபவிக்க வேண்டும். அவன் மனிதனுக்குள்ளே கர்மாவை படைக்கின்றான். அந்த மனித ஜீவனில் படைக்கும் பொழுது அது நல்வினையோ தீவினையோ மனிதனுக்கு ஆசைக்கு ஒரு வழி, பேராசைக்கு பல வழி என்று போகும்போது அதீன சுயநலத்தில் உட்படும் போது அந்த கர்மாவின் உட்புகும் போது மனித ஜீவனுக்குள்ளே அந் வம்சாவளியை